ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மூவி பஜார். நான் உங்க ராஜேஷ். வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லரா 2014 ரிலீஸ் ஆன கேர்ள்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த படத்துல ஒரு மனநோயாளி, அவன் வந்து எப்படி சைக்கோவா மாதிரி எப்படி ஒவ்வொருத்தரையும் கொலை பண்றான், அந்த கொலை எதுல போய் முடியுது, கடைசியில் அந்த சைக்கோவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ஒரு ப்ரீஃப் ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு கேர்ள்ஸு ஒரு பையனை துரத்திட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அவன் இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து தெரிச்சு ஓடுறான். அப்போ ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டை காமிக்கிறான், அங்கே போய் நிற்கிறான். உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், முடியல. அதுக்கடையில் இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து அவனை சேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, ஏன் எங்களை பார்த்து பயந்து ஓடுற, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவன், இல்லை இல்லை, நான் உங்களெல்லாம் ஒன்று பார்த்து நான் பயப்படலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே இவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனோட டிராயரை பிடிச்சி இழுத்து விட்டுறான். அதில் அவன் செம்ம கடுப்பாயிடுறான், கீழே வேற அவன் விழுந்துடுறான். இந்த ஷார்ட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அடுத்த நாள் தன்னோட வீட்டில் இருந்து தனியாக சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கடைசியில் அது யாரு அப்படின்னு பார்த்தா, முத நாள் அசிங்கப்பட்ட நம்ம பையன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பெரிய குச்சியை சைக்கிள் கடையில் விட்டு இந்த பொண்ணை வாரி விட்டுறான். அந்த பொண்ணுக்கு மூஞ்சி பூரா ரத்தமாயிருது, கீழே விழுந்துடும். இது விழுந்த இடம் ஒரு பெரிய பாலம். அந்த பாலத்துக்கு கீழே இருந்து இவன் என்ன பண்ணிடுறான், அது கெஞ்சுது, என்னை தள்ளிடாத தள்ளிடாதேன்னு பாலத்திலிருந்து இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கீழே தள்ளிடுறான். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் இந்த அளவு கொடூரமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த நம்ம பாட்டில் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேங்கிற மாதிரி, அந்த ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை அந்த பொண்ணு சொல்லிடுறா. என்ன சொன்னா அப்படின்னா, நீ வந்து ரொம்ப லவ்வர் பாய், நீ வந்து உனக்கு பேர் பட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ்வர் பாய். அந்த டிராயரை கலட்டுறதுக்கு முன்னாடி இவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவனை லவ்வர் பாய் லவ்வர் பாய்னு சொல்லி இவனை போட்டுறாளுங்க. அது இவன் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. அடுத்த நாள் இவன் பய உள்ள பழி வாங்கிடுறேன். இது இந்த ஷார்ட் இதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறாங்க. அவன் ஒரு கடையில் வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இதில் ஹீரோயின் எப்படி என்ட்ரி ஆகுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கு காசு கூட இல்லாமல் அவ்வளோ சிரமப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிது. அந்த பார்ட் டைம் ஜாப் என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்னா, இந்த பான் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பான் வெப்சைட்ஸில் இவங்க ஒரு ஷோ பண்ணணும். அப்போ ஒரு ஷோவுக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லி லைவாக பண்ணணுங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம பிக்பாஸில் எப்படி வந்து காமிக்கிறாங்களோ அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைவாக ஒரு ஷோ பண்ணணும், அந்த ஷோவுக்கு இவங்க இவ்வளோ பைசான்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை கிடைச்சி தன்னோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு இவங்க அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு கார் அனுப்பிச்சாலும் எம்டிஏ வந்து நேராக கூட்டு போகிறாரு. கூட்டு போய் அந்த வீட்டில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்ப சூழ்நிலனால இந்த ஜாபுக்கு வந்திருக்காங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ட்ரையல் எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஷோ பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா செம பீக்கில் போகும். பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சரசரசரனு வெப்சைட்டில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. எம்டி செம ஆச்சரியம், நான் கூட்டு வந்தால் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேயே இவங்க நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில். அடுத்து செகண்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஷோவை நம்ம சைக்கோ இந்த மனநல பாதிக்கப்பட்டவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு சரி இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு சேட் பண்ணி பேசுகிறான். வழக்கம் போல் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டினா, ஏய் நீ ஆள் ரொம்ப க்யூட்டாக இருக்க, யூ ஆர் மை லவ்வர் பாய் அப்படின்றது. இவனுக்கு அந்த லவ்வர் பாய்னு சொன்னாலே இவனுக்கு பிடிக்காது, செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்னடா இது லவ்வர் பாய்னு சொல்ல, ஒருவேளை நம்ம அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாலும் அவதானம் இது அப்படின்னு சொல்லி இவனே ஒரு திங்கிங் பண்ணுறான்.
அப்ப இவளை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட இருக்கான். சரி அப்படின்ட்டு இவள்கிட்ட அடுத்த நாளும் இவள்கிட்ட அந்த சாட்டிங்கில் பேசுகிறான். பேசிட்டு மூணாவது நாள் நான் நேராக வர்றதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவன் அந்த டைத்துக்கு உள்ள லாகின் பண்ணுறப்ப ஹீரோயினுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கேபினில் இருக்கா. அப்போ இவன் இந்த ஹீரோயின் பேரை சொல்லி கேட்குறான், ஏ நான் தான் இருக்கல நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனநோயாளி சொல்கிறான். அவள் கடுப்பாகி என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனை திட்டுறா. அப்போ திட்டுறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் இவனோட பிக்சரை யாரோ வந்து யூஆர் லவ்வர் பாய் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இவன் அதை பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுறான். இதுக்கப்புறம் இவன் எப்படி சைக்கோவாக மாறுறான், இவன் போய் அந்த வீட்டுக்கு எப்படி போகிறான், அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் கொள்கிறான், ஹீரோயின் தப்பிச்சாங்களா இவங்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான மொத்த கதையே. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹீரோயின் கெய்லி அட்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரியல் நேம் ஆலி கோப்ரின். செமையாக பண்ணியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் சீனாக வேறு லெவலில் இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அவங்க சாதுவாக வர்றப்பே சரி, குலகாரன்ட்டருந்து தப்பிக்கிறப்பையும் சரி, ஒவ்வொரு சீனும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்னால் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்த படத்தில். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சைக்கோ கதை தான். ஆனால் அந்த சைக்கோ கதையவே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல முயற்சியிருக்காங்க. இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு மூணு நாலு சீன் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 ஸ்டார். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.